பழங்காலத்திலிருந்தே அத்திப்பழம் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக மக்களால் சாப்பிடப்பட்டு வந்துள்ளது. சர்க்கரை பிரபலம் அடைவதற்கு முன்பு அத்திப்பழங்கள் இனிப்பு பண்டங்களை செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது. அத்திப்பழத்திலிருந்து கிடைக்கும் இனிப்பு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்துள்ளது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த அத்திப்பழம். உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற மோசமான நோய்களுக்கு வழிவகுக்கும். உடலில் அதிக அளவு சோடியம் மற்றும் தேவையான அளவு பொட்டாசியம் குறையும் பொழுது ஏற்படக்கூடிய சமநிலையின்மை காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். அத்திப்பழத்தில் பொட்டாசியம் உள்ளது. இது பொட்டாசியம் சமநிலையின்மையை சரி செய்ய உதவுகிறது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் குறையும் வாய்ப்பு உள்ளது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய சோடியத்தை உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவுகிறது அத்திப்பழம். செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இப்படி உடலில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகளை அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சரி செய்கிறது. மேலும் அத்திப்பழத்தில் காணப்படக்கூடிய ஃப்ரீ பயாட்டிக்குகள் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இது செரிமானத்தை எளிதாக்குகிறது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைசின் என்னும் கலவை மற்ற நொதிகளுடன் சேர்ந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவை வேகமாக செரிமானமடைய செய்கிறது. இதனால் செரிமான அமைப்பு ஆரோக்கியமடைகிறது. எலும்பு நடத்தியை அதிகரிக்க உதவுகிறது அத்திப்பழம். அத்திப்பழத்தில் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த தாதுக்கள் எலும்பு அடர்த்தியை மேம்படுத்த உதவுகிறது. அத்திப்பழம் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதில் இருக்கக்கூடிய தாமரம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. அத்திப்பழத்தில் காணப்படக்கூடிய நார்ச்சத்து நீண்ட நேரம் நமக்கு சாப்பிட்ட உணர்வை தருகிறது. இதனால் அடிக்கடி உணவு எடுத்துக்கொள்ளும் வழக்கம் குறையும். அதனால் அதிக கலோரி நாம் உட்கொள்வதை கட்டுப்படுத்த அத்திப்பழம் உதவுகிறது. இந்த காரணத்தால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் தொடர்ந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அவர்களுடைய உடல் எடை குறையும். குறைந்த கலோரியுடன் அதிக அளவு நார்ச்சத்து இதில் காணப்படுவதால் உடல் எடையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும். அத்திப்பழம் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுகிறது. இது உடலில் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுகிறது. இதனால் நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு உயர் இரத்த சர்க்கரையின் அளவு குறைய தொடங்கும். அத்திப்பழம் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் காணப்படுவதால் இது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடுகள் அளவை குறைக்கிறது. இது பெரும்பாலும் இதய நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. உலர்ந்த அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. ஆகையால் தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கிய நன்மைகளும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் குணமாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.